வணக்கம். வெல்கம் டு சரசரசர சங்கமம். இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு அது உங்களுக்கு வசதியாக இருக்கும். சிந்தனைகள் 45 சீரீஸில் இன்றைய சிந்தனையாக நம்ம பார்க்க போகிறது தனிமையை துரத்துவோம். வாங்க பதிவுகளை போகலாம். தனிமைன்றது ரொம்ப கொடுமையான விஷயம். பெரிய பெரிய அரசர்களை கூட பனிஷ் பண்ணுறதுக்கு அவங்க தனிமை சிறையில் தான் போடுவாங்களாம். அப்படி தனிமைன்றது வந்து ஒரு பெரிய கொடுமையான விஷயம். இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நிறைய பண வசதிகள் இருந்தும் பிள்ளைங்கள்லாம் படித்து வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இந்த வயதான முதியவர்கள் தனிமையில் விடப்படும் போது அவங்க ரொம்ப மனவேதனைக்கு உள்ளாராங்க. தனிமையை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஒரு காட்டில் குரங்கு ஒன்று தனியாக வாழ்ந்துட்டுருக்கு. அந்த தனிமை அதை ரொம்ப பாடாக படுத்துது. ரொம்ப போர் அடிக்குது, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. அதனால நான் ஏன் வாழணும், நான் செத்து போகலாம் அப்படின்னு சொல்லி இதை டிசைட் பண்ணி இது சாகிறதுக்கு முடிவெடுக்குது. ஆனால் சூசைட் பண்ணிக்கவும் இதுக்கு தைரியம் இல்லை. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இது மரத்துக்கு மேலேருந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்குது. மரத்துக்கு கீழே ஒரு சிங்கம் படுத்துருக்கு. அப்போ இதுக்கு ஒரு ஐடியா வருது. கீழே படுத்துட்டுருக்கிற சிங்கத்தை போய் நம்ம சீண்டணும் அப்படின்னா அதுக்கு கோபம் வந்து நம்மளை அடித்து கொன்றோம், நம்ம செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுது, கடகடன் கீழே இறங்கி வருது. சிங்கத்தை பார்க்குது, அது நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருக்குது. அதனால இது போயிட்டு அதோட காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுது. காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்தோடனே இது திரும்பி பார்க்குது சிங்கம். அதுதான் காட்டு ராஜாவாச்சு. அது ஒரு பெரிய குரலில் கர்ஜித்துட்டு இந்த குரங்கை திரும்பி பார்க்குது. பார்த்துட்டு யார் என்னோட காதை பிடிச்சி இழுத்தது அப்படின்னு சொல்லி அந்த கர்ஜனை குரல்ல கேட்குது. உடனே இந்த குரங்கு பவ்யமா பக்கத்துல வந்து, அரசரே, நான் தான் உங்களோட காதை பிடிச்சி இழுத்தேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு நான் செய்தது பிடிக்கலைன்னா என்ன கொன்னுருங்க அப்படின்னு சொல்லி இந்த குரங்கு அந்த சிங்கத்துக்கிட்ட சொல்லுது. இதை கேட்டவுடனே சிங்கத்துக்கு இன்னும் ரொம்ப சிரிப்பு வருது, இன்னும் பலமா சத்தமா சிரிக்குது. ஏன் என்னோட காதை பிடிச்சி இழுத்த அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த சிங்கம் அந்த குரங்கு கிட்ட கேக்குது. உடனே குரங்கு சொல்லுது, இந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, நான் தனியா இருக்கிறேன், தனிமை என்ன ரொம்ப வாட்டுது, ரொம்ப போர் அடிக்குது, எதற்காக வாழணும், அதனால செத்து போகலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணேன். ஆனா எப்படி செத்து போறதுன்றது எனக்கு தெரியல, சூசைட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதனால உங்கள் காதை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு கோபம் வந்து நீங்கள் என்னை அடிச்சிடுவீங்க, அப்போ நான் செத்து போயிடலாம், அந்த எய்மில் தான் உங்களோட காதை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த சிங்கத்துக்கு இன்னும் ரொம்ப சிரிப்பு வந்துடுது. சத்தமாக சிரிச்சிச்சு. நீ என் காதை பிடிச்சி இழுத்ததை யாரும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு கிட்ட கேட்குது. உன்ன குரங்கு சொல்லி, இல்லைம்மாண்ணா, யாருமே பார்க்கல, நான் உங்களை காதை பிடிச்சி இழுத்தது யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனே இன்னொரு வாட்டி என் காதை பிடிச்சில, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த குரங்குக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்ம வந்து சாகிறதுக்காக இந்த சிங்கத்தோட காதை பிடிச்சி இழுத்தா, இந்த சிங்கம் அது இழுத்தது எனக்கு நல்லா இருந்தது, அதனால இன்னொரு வாட்டி பிடிச்சி இழு அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல கன்ஃபியூஷனோட பக்கத்துல போய் அதோட காதை பிடிச்சி திருப்பியும் ஒரு இழு இழுக்குது. இந்த சிங்கம் சொல்லுது, இன்னொரு வாட்டி இழு அப்படின்னு. உடனே இந்த குரங்கு போய் காதை பிடிச்சி டைங் அப்படின்னு ஒரு இழுத்து இன்னொரு வாட்டி இழு. இப்படியே அவங்க விளையாடுறாங்க, அவங்களோட சந்தோஷத்தை பரிமாறிக்கிறாங்க. அப்போ இந்த சிங்கம் சொல்லுது, நானும் தனிமையாக தான் இருக்கேன், எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, இந்த காட்டில் எனக்கு ரொம்ப போர் அடிச்சு தான் நானும் இந்த மரத்துக்கு கீழே படுத்திருந்தேன், அதனால இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருந்த இந்த காலங்களில் இந்த தனிமையில் வாழ்ந்த இந்த குரங்கும் இந்த சிங்கமும் நண்பர்களாக இருந்து அவங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக கழிச்சாங்களாம். தனிமையாக இருந்தால் காட்டு ராஜாவுக்கே போர் அடிக்க தான் செய்யும். அதே மாதிரி தான் வாழ்க்கையும். எல்லா மனுஷங்களுக்குமே அவங்க தனிமையாக இருந்தால் அவங்களுக்கு போர் அடிக்க தான் செய்யும். ஆனால் நம்ம அவங்க கிட்ட பேசுகிற ஒரு சில அனுசரணையான வார்த்தைகள் அவங்கள உற்சாகப்படுத்துறதா இருக்கும். நம்ம எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் மற்றவங்க கிட்ட பேசும்போது அனுசரணையாக ரெண்டு வார்த்தை பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்க முகத்தில் பூக்குற அந்த புன்னகை நம்ம முகத்திலையும் புன்னகையை கொண்டு வரும். வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். நம்மளே கஷ்டத்துல இருக்கோம், நம்ம போய் யாருக்கு ஆறுதல் சொல்றது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. இது அலை ஓஞ்சி மீன் பிடிக்கிற கதை தான். நம்ம கஷ்டம் ஒரு பக்கம் இருக்கதான் செய்யும். ஆனா சம்டைம்ஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது அவங்கள விட நம்ம எவ்வளவோ பெட்டர்னு தோணும். வீட்டில் இருக்கும்போது நம்மளோட நோய் நமக்கு பெருசாக தெரியும். அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ போகிறோம், அங்கே போய் பார்க்குறோம் அப்படின்னா அங்கே அட்மிட் ஆகிருக்கிறவங்களோட உபத்தங்களோட நோயை நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்கள விட நம்ம எவ்வளவோ பெட்டர், நமக்கு வந்து கடவுள் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி அங்கே போகிறப்ப தோறும். அது மாதிரி தான்
நம்ம பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவங்க பிரச்சனைகள் ஜாஸ்தியா தோணுச்சு அப்படின்னா அவங்களுக்காக ரெண்டு வார்த்தை நம்ம பேசும்போது அது நம்மளோட பாரத்தையே நமக்கு குறைச்சி கொடுக்கும், அவங்களையும் சந்தோஷப்படுத்துறதா அமையும். முதல்ல எல்லாம் நம்ம மற்றவங்க வீட்டுக்கு போவோம், அவங்களோட உட்காந்து பேசுவோம். ஆனா இன்னைக்கு உலகம் இருக்கிற சூழ்நிலையில அப்படி அவ்வளவு சகஜமா நம்ம மற்றவங்களை போய் பார்க்க முடியலன்னா கூட ஒரு போன்லயாவது நம்ம அவங்கள விசாரிக்கலாம். தனியா இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா அவங்க கிட்ட ரெண்டு வார்த்தை நல்ல விதமா அன்பா பேசலாம். அது அவங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கும். வாழ்க்கையில நம்ம செய்ய போறது வேற எதுவுமே இல்லை. சம்டைம்ஸ் நம்மளுமே தனிமையா இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா கூட அதை எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அப்படி நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போறது நமக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் தனிமையா இருக்கிறத தவிர்க்கணும். வீட்டுல தனிமையா இருக்கிற சூழ்நிலைகள் வந்தா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம வெளியில போறதோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போன் பண்ணி பேசுறதோ, நமக்கு பிடிச்ச மியூசிக்கை கேட்கறதோ, இல்ல நமக்கு பிடிச்ச ஹாபி எதையாவது நம்ம டெவலப் பண்ணிக்கிறதோ, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளை வந்து ஈடுபடுத்திக்கணும். நம்மளும் தனிமையை தவிர்த்து நம்மால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களோட தனிமையும் போக்குறதுக்கு நம்மளான உதவிய நம்ம செய்யணும். தனிமையா இருக்கிற ரெண்டு பேர் பேசிக்கிட்டாலே ரெண்டு பேரோட தனிமையும் இல்லாம போயிடும். அந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே சந்தோஷம் வந்துடும். நம்மளோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன் பண்ணி பேசுறது, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, இப்படி ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட தனிமைய நம்ம வந்து போக்கிக்கணும். பழைய பகையெல்லாம் பாராட்டாம, பழைய விஷயங்களை எல்லாம் கிண்டி கிளறி அதை வச்சு நம்ம அவங்கள கேலி பண்ணாம சந்தோஷமா இந்த நேரத்துல அவங்க மனசுக்கும் நமக்கும் மனசுக்கும் இதமா இருக்கிற வார்த்தைகளை பேசி அந்த மொமெண்ட சந்தோஷமா கழிச்சோம் அப்படின்னா யாருமே தனிமை உணர்வு இல்லாம நம்மள கவனிச்சுக்க முடியும். தனிமை என்பதே இல்லாம குடும்பம், குழந்தைகள், நண்பர்கள் என ஒரு இனிமையான வாழ்க்கை அமைய உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சிந்தனை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான சிந்தனையோட உங்களை அடுத்த பதிவில் மீட் பண்றேன். Until then, it's bye from Mahi.